I hope and pray that for people who are healing. Together, let's pray. சண்டே brother. Sunday, brother. Sorry, tell me who is sorry. Me. Hi, friends. Welcome back to Tamil Mitran. இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாடிட்டு வர இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானுடைய மனைவி நேற்று நள்ளிரவு திடீர்னு தன்னுடைய கணவரை விவாகரத்து பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது ரசிகர்களுடைய இதயங்களை சுக்குநூறாக உடைச்சிருக்கு முப்பதாவது ஆண்டு திருமண விழாவை கோலாகலமாக கொண்டாடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நிலையில் இப்படி ஒரு முடிவு அதிர்ச்சி அளிக்குது அப்படின்னு ஏஆர் ரொம் தன்னுடைய ட்விட்டர் பேஜில் வாகரத்து அனவுன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு ஏஆர் ரஹ்மான வாகரத்து பண்ண போகிறதா அவருடைய மனைவி சாய்ராபானுடைய வழக்கறிஞர் வந்தனா ஷா வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பல ஆண்டு கால திருமண வாழ்க்கைக்கு அப்புறமா தன்னுடைய கணவர் ஏஆர் ரஹ்மான் கிட்ட இருந்து பெறுகிற கடினமான முடிவை சாய்ரா எடுத்திருக்காங்க அவங்களுடைய உறவில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க உணர்வு ரீதியான அழுத்தத்துக்கு அப்புறமா இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆழமான அன்பை வச்சுருந்தாலும் பதட்டங்களும் சிரமங்களும் தங்களுக்கு இடையே ஒரு தீர்க்க முடியாத இடைவெளியை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த விவாகரத்துக்கு காரணமே இனிமே யானாலையும் இந்த விரிசலை சரி செய்யவே முடியாது வலி மற்றும் வேதனையால தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறதா சாய்ரா சொல்லியிருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில் இந்த கடினமான அத்தியாயத்தை கடக்கிற இந்த நேரத்தில் சாய்ரா தன்னுடைய பிரைவசியை மதிக்குமாறு பொதுமக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஆர் ரொமான் சாய்ராபானு திருமணம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் நடந்திருக்கு இவங்களுக்கு கதீஜா ரஹீமா மற்றும் அமீன் அப்படின்னு மூன்று குழந்தைகள் இருக்காங்க தமிழ் சினிமாவில் பிரபலமான தம்பதிகளில் ஒன்றா பார்க்கப்பட்ட ஏஆர் ரொமான் சாய்ராபானுடைய இந்த வாகரத்து முடிவு ரசிகர்கள் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய லெஜெண்டாக தான் ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மான் சமீப காலமாக சினிமாவிலையும் சொந்த வாழ்க்கையிலையும் பல சருக்கள்களை அவர் சந்திச்சுட்டு வராரு நல்லா இருந்த குடும்பம் யார் கண்பட்டுச்சோ தெரியல இப்படி இருபத்தி ஒன்பது ஆண்டு கால திருமண வாழ்க்கை சுக்குனூரா உடைஞ்சிருச்சு அப்படின்னும் யானைக்கும் அடிசருக்கும் இமான் ஜிவி பிரகாஷ் வரிசையில் தற்போது ஏஆர் ரம்மானும் வாகரத்து பண்ணியிருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் ஏஆர் ரஹ்மான் பற்றி ஃபீல் பண்ணிட்டு வராங்க